بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا إن يسرق فقد سرق أخ له من قبل صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சங்கைக்குரிய சமுதாயத்தினர் மீதும் இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக, ஆமீன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆசிரியர் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று பெயர். அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை மிகப்பெரிய ஆன்மீக ஞானி என்று சொல்லுவார்கள். ஹதீஸ் கலையின் கரை கண்ட மேதை. இவர் ஊர் ஹுராசான். ஹுராசானில் இருக்கிற அவர் மற்றொரு மிகப்பெரிய ஆலிமாக இருக்கிற அவர்களுடைய காலத்தில் மிகப்பெரிய கற்று தேர்ந்த ஒரு ஆலிம் அல்லாமா அவுசாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்திக்கிறார்கள். அவுசாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 40,000 மசாயில்களை ஹதீஸுகளில் இருந்து ஃபிக்ஹு துறைக்கு அர்ப்பணம் செய்த பெரிய மேதை அல்லாமா அவுசாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஏதாவது உபதேசம் கேட்பதற்கு போனாரோ என்னமோ தெரியல, போன உடனே அவுசாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவரை பார்த்து சொன்னாங்க, ஏ ஹுராசானி, இவரை வந்து அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஊர் பேர் சொல்லி தான் அவங்க கூப்பிடுவாங்க. இப்போ கூப்பிட்டாங்க, ஏ ஹுராசானி, நீ அவரை மட்டும் போய் பார்த்து அவரு கூடவே இருந்து அவர்கிட்ட பாடம் படிச்சுக்கோ, அவர்கிட்ட ஆன்மீகத்தை படிச்சுக்கோ, உன் வாழ்க்கை பூரா நல்லா இருப்ப, நீ உடனே போ அப்படின்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட போ சொல்கிறாங்க, எதனால் போ சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாம் நான் போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு பொதுவான இன்றைய ஆன்மீக சிந்தனைக்கு உட்பட்ட இந்த நிகழ்ச்சியோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. யாரையாவது ஒருத்தரை பற்றி நம்மள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது, அரசல் புரசலாக ஏதாவது கேள்விப்பட்ட உடனே கசாமுசான் அவரை பற்றி பேசிட வேண்டியது, கண்டதெல்லாம் திட்டிட வேண்டியது, அவன் அப்படியாமா இப்படியாமா அதா இதா, கடைசியில் வேற ஏதாவது தகவல் வர்றப்போ அதுக்கப்புறம் தான் சுதாரிச்சுட்டு, அடடா இவ்வளோ நல்லவரா நான் தெரியாமல் பேசிட்டுனேன். சிந்திய வார்த்தைகளை பொறுக்க முடியாமல், ஏற்பட்டுவிட்ட சேதாரங்களை திரும்ப மீட்ட முடியாமல் இப்படி கஷ்டப்படுறது நம்ம எல்லாத்துட்டையுமே இருக்குது. யாரையாவது ஒருத்தரை பற்றி முதல்ல இவர் சம்பந்தமாக எனக்கு தெரியலைன்னு சொல்லி நிறுத்தியிருக்கலாம். ஃபஸ்ட்டு தாறுமாறாக பேச வேண்டியது, அப்புறம் தெரிஞ்ச உடனே வழிய வேண்டியது. இந்த வழியுதல்னு ஒன்று தமிழில் சொல்லுவாங்க தெரியுமா, எதையாவது ஒன்று சொல்லிட்டு பின்னாடி வந்து ஜமாளிக்க முடியாமல் திணறது. ஒன்றும் இல்லை, குரானில் பாருங்களேன், மிஸ்ரில் பஞ்சம், யூசுப் அலி இஸ்லாம் ஆட்சி, யூசுப் அலி இஸ்லாமுடைய சகோதரர்கள் வர்றாங்க, எதுக்கு, தானியம் வாங்கறதுக்கு. சுருக்கமாக பார்த்துக்கலாம், வர்றாங்க தானியம் வாங்கறதுக்கு. எல்லா வரிசையில் வா, எல்லா வரிசையில் நின்றாச்சு, வந்தாச்சு, சகோதரர்கள் எல்லாரும் வந்தாங்க. அதில் ஒரே ஒரு சகோதரர் புன்யாமின்னு பேர், அவர் தான் யூசுப் அலி இஸ்லாமினுடைய மிக பாசத்திற்குரிய ஒரு தாயிடம் இருவரும் பிறந்தனர். யூசுப் அலி இஸ்லாமினுடைய உடன் பிறந்த உடன் பிறப்பு அது, அவங்க மேலே ரொம்ப பிரியம். மற்றவங்கெல்லாம் தான் கிணத்துல போட்டு தள்ளினது, யூசுப் அலி இஸ்லாத்தை கிணத்துல போட்டு கொள்ளலான்னு முடிவு எடுத்து அந்த சகோதரர்கள் பண்ணது. இப்போ எல்லாருமே வந்து நிற்கிறாங்க, எதுக்கு, யூசுப் அலி இஸ்லாம் படியரிசி தானியங்களை அள்ளி போடுகிறார்கள், அதை வாங்குவதற்கு பஞ்சகாலத்தில்
பாத்திரங்களை ஏந்தியவர்களாக யூசுப் அலி இஸ்லாம்கிட்ட வந்து நிற்கிறப்போ, யூசுப் அலி இஸ்லாம் தன் சகோதரர் புனியாமீனை மட்டும் இங்கே தக்க வைக்கிறதுக்கு ஒரு வேலை பண்ணாங்க. குரானில் அது இருக்குது, விரிவான நிகழ்ச்சி, நம்ம அதுக்கு போக வேண்டாம். அவரை தக்க வைக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, எதையோ அவர் திருடனதாக குற்றம் சாட்டி நிறுத்தியாச்சு. அப்போ யூசுப் சொல்கிறாரு சகோதரர்களை பார்த்து, ஏப்பா உங்கள் கூட வந்த இந்த பையன் திருடிட்டான். உடனே என்ன சொன்னானு தெரியுமா இந்த மற்ற பசங்கள்லாம், பட்டன் ஒரு வார்த்தை, அப்படியா இவன் திருடி இருந்தாலும் திருடி இருப்பான், இவன் திருடி இருந்தான்னா இவங்க அண்ணன் ஒரு ஆள் இருந்தான் யூசுஃப்னு அந்த ஆளும் திருடி இருப்பாரு, ஏற்கனவே இந்த ஆள் அப்படித்தான் திருடினார் இவங்க அண்ணன் ஒருத்தர் யூசுஃப்னு சொல்லி, தான் எந்த அரசர்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம் அவரு தான் யூசுஃப்னு தெரியாமையே யூசுப் அலி இஸ்லாமை பத்தி பெரிய அபாண்டத்தை போட்டு உடைச்சிடணும். குரான்ல இருக்கு, காலு இசரிக்கு பக்கத்து சரக்க அகுல் லகு மின் கபுள், இந்த பையன் திருடிட்டானா, திருடினாலும் திருடி இருப்பான், காரணம் என்னன்னா இவங்க அண்ணன் இதுக்கு முன்னாடியே அப்படிதான் திருடினான் அப்படின்னு சொன்ன. யூசுப் அலி இஸ்லாம் மனதளவில் சிரித்து கொண்டார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே மெதுமெதுவா இவங்களுடைய குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு அதிர்ச்சியாகி கேட்டாங்க, இன்னக்கல்ல அந்த யூசுப், ஏங்க நீங்க தான் யூசுஃபா அப்படின்னு கேட்டாங்க. கால அண்ண யூசுப் வகாத அஹி, அம்மா நான் தான் யூசுப்பு, திருடன்னு சொல்லி நான் சும்மா போய் சொல்லியிருக்கிறேனே, இது வந்து என்னுடைய சகோதரர்னெல்லாம் சொன்ன உடனே வேற என்ன வழிய வேண்டியதுதான், முன்னாடி திருடன்னு சொல்லியாச்சு, யாரும் சகோதரர் இல்லை அரசரையும் சேர்ந்து திருடன் சொல்லியாச்சு, முதல்ல வார்த்தைகளை விட்டுட்டு அப்புறம் வழிஞ்சு நிற்க வேண்டியது. இப்போ இந்த மாதிரி நிறைய நடக்கிறது, குரான் ஹதீஸில் இருப்பது மாத்திரமல்ல உலகம் முழுக்க இந்த செய்தி நடக்கிறது. கேள்விப்படாத ஒருவரை பற்றி யாராவது சொல்லக்கூடிய சில வார்த்தையை கேட்ட உடனே டப்புன்னு அறிக்கை விட்டுறக்கூடாது, அவர் மோசம்னு. யார் சொன்னால் உனக்கு, அங்கே ஒரு பேசிகிட்டு இருந்தாங்க, இங்கே நாலு பேர் சொன்னாங்க, அங்கே அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டாங்க, அந்த திண்ணியில் உட்காந்துருக்கிறப்ப யாரோ சொல்கிற மாதிரி கேட்டேன், ஒருத்தர் சொல்கிற யாருன்னு தெரியல, எனக்கு பேர் தெரியல, ஆனால் அவர் பேசிகிட்டு இருந்தார். இப்படி ஆதாரபூர்வமே இல்லாத செய்திகளை வைத்து ஒருத்தரை இட போடுறது பேசுறதுங்கிறது பெரிய தவறு, பின்னால் அது தெரிய வர்றப்ப வருத்தம். சரி வாங்க, இப்போ என்னென்னா நம்ம ஆரம்பத்தில் ஒரு நிகழ்ச்சி சொன்னோம் இல்லையா, அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குராசான்கார் அவுசாயை போய் சந்திக்கிறார். சந்தித்த உடனே அவுசாயி முதல்ல கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, ஏப்பா எல்லாரும் இந்த அபுவனிஃபா அபுவனிஃபான்னு சொல்கிறாங்களே, யார் அந்த அபுவனிஃபா? அவர் இங்கே இருக்காரு, இந்த ஊரில் இருக்காரு அப்படின்னு. அவர் ஒரு சரியான ஆள் மாதிரி எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார்? அவுசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாக்கு, ஏன்னா அந்த காலத்தில் வாழக்கூடியவங்களில் அவ்வளோ பெரிய முஹத்திஸ், அவ்வளோ பெரிய ஃபக்கீஹ், அவ்வளோ பெரிய இமாம் கிடையாது, இப்படி சொல்லிட்டாங்களேன்னு. சரின்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு வந்து அபுவனிஃபா இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய மசாயில்களின் தொகுப்பு ஒன்று, அதை கொண்டு போய் அவுசாயிட்ட முதல்ல அப்போ தான் கொடுக்குறாங்க, இதை பாருங்க அப்படின்னு. அதில் அபுவனிஃபான்னு பேர் இல்லை, யார் எழுதுனதுன்னு இல்லை. பூரா படித்து பார்த்தா எக்கச்சக்கமான மார்க்க ஞானங்கள் அடங்கிய கித்தாபு, ஃபிக்கு சட்டம், ஹதீஸ். அவுசாயி கேட்டார் பூரா படித்து முடிச்சுட்டு, ஆமாம் இது யார் எழுதுனது? இது அதில் பார்த்தா நுழைமான்னு போட்டிருக்கு. யார் இந்த நுழைமான், யார் இந்த நுழைமான், இது யாருன்னு உடனே பார்க்கணும். இல்லை ஏன் எதுக்கு பார்க்குறீங்க? இப்போ பார்த்தா காலம் பூரா இவர்கிட்டயே இருந்து படிக்கணும், என்ன இவ்வளோ பெரிய ஆழமான ஞானம் உள்ளவராக இருக்கார். இப்போ மெதுவாக சொன்னார், இது வந்து நுழைமானுங்கிறதும் அபு ஹனீஃபாங்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். அபு ஹனீஃபாங்கிறது புனைப்பெயர், நுழைமான் அப்படிங்கிறது அவங்களுடைய இயற்பெயர், அந்த பேரில் எழுதியிருக்கு. அவங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சொன்னீங்க முதல்ல அவர் மோசமானவருன்னு நினைக்கிறேன், அவர் ஒன்றும் பெரிய கல்வியாளர் இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ அதை படித்ததுக்கு பிறகு இப்படி சொல்கிறீங்க. ஆமாப்பா தெரியாமல் சொல்லிட்டேன், நான் இவ்வளோ பெரிய இமாமை பற்றி இப்படி தரவா இல்லை, ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஏ குராசானி நீ நேரப்போ அங்கே அபுவனிஃபா இமாமை பிடிச்சிக்கோ, அங்கேயே உட்காந்துக்கோ, காலம் பூரா அவர்கிட்ட இரி, உன்னை வந்து இறைவன் எல்லா நலன்களையும் உங்களுக்கு தருவான், முதல்ல கிளம்பு என்று சொல்லி அவுசாயை அனுப்பி வைப்பார்கள். நாம் வந்து அபுவனிஃபா இமாமின் பெருமையை, அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி பெருமையை இதெல்லாம் படிக்கிற அதே நேரம் நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, ஒருத்தரை பற்றி லேசாக கேள்விப்பட்ட உடனே டப்புன்னு ஒரு வார்த்தையை சொல்லிடக்கூடாது, அப்புறம் பின்னாடி கடைசியில் வருத்தப்பட வேண்டியது வரும், வழிய வேண்டியதும் வரும். அதனால் சிந்துகிற வார்த்தைகள் திரும்ப பெற முடியாது என்பதால் யோசித்து பேச வேண்டும். அல்லாஹ்
நான் வடக்கத்தையும் நாவின் இனிமையையும் நமக்கு தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.